அவங்கள பற்றி ஒரு வாரத்தில் வந்து உலக அழகின்னு சொல்லலாம், பட் கிரவுண்டட் அப்படின்னு சொல்லுவேன். இவ்வளோ வந்து மிகப்பெரிய பேர் உலக அழகின்ற பேர் வாங்கி நம்மளுடைய இந்தியாவை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பல விஷயங்கள் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஃப்ரான்ஸ்லலாம் போனால் ஐஸ்வர்யா ராய் மட்டும்தான் தெரியும், முன்னாடியெல்லாம் இந்தியானா அவங்க மட்டும்தான் தெரியவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கிரவுண்டடாக எப்படி இருக்காங்கன்றது தான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்கள மீட் பண்ணும்போது ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க, நான் பெரிய ஃபேனு, எல்லாம் சொல்லுவாங்க ஏய் பக்கத்து கேரவனில் தான் இருக்காங்க வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஃபோர்ஸ் பண்ணி இந்த மீட்டிங் எனக்கு வேண்டாம், ஆர்கானிக்காக வந்து நடக்கணும். அவங்க அப்படி போகும்போது நான் இப்படி குறுக்கில் போனேன் அதுவே எனக்கு போகும். ஃபோர்ஸ் பண்ணி இவன் 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 அப்படி சொல்லி எனக்கு வேண்டாம். அப்படி பார்க்கும்போது என்ன எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள பார்க்க போகிறோம். எங்கள் ரெண்டு பேருக்கு சீனு, அதாவது படம் முடிய போகுது கடைசி நாள் கிட்டத்தட்ட, அது வரைக்கும் நான் பார்க்கல பக்கத்து கேரவனில் இருந்தால் கூட. ஸோ நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கடைசி நாள் எங்களுக்கு சீனு, இப்போ நான் போகிறேன் அந்த இளவரசர் இதில் இருக்கேன் அவங்க எப்படி இருப்பாங்க வரட்டும். அதே ரெண்டு பேரும் இப்படி வரும், நான் பல வந்து விஷயங்கள் யோசித்து வச்சுருக்கேன் அவங்க பற்றி சொல்கிறதுக்கு என்னென்னமோ யோசித்து வச்சுருக்கேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு சொன்னாங்க என்னை பார்த்த உடனே வாட் அ கேரக்டர் யூ ஆர் பிளேயிங் நாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அது ஒரு பெரிய பிளே சார், அந்த நாடகமே ஒரு பிளே. ஆமா சார், பிடியில நல்ல மாதிரி. ஸோ அதுவே எனக்கு வந்து போகிறோம், வேறு எதுவும் நம்ம பேசி எதுவும் நம்மளை பற்றி ஏதாவது வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போய் அவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் எதுவுமே அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து ஃபேன் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க, அதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அந்த பிளான் கேட்டப்ப அந்த மாதிரிலாம் வந்து அது ஆர்கானிக் ஆர்கானிக் இதுதான் நீங்கள் சொன்ன அந்த கேஷுவல் இட் வில் ஹேப்பன் யா. முதல்ல ஆயிரத்தில் ஒருவனை பற்றி சொல்லும்போது பார்த்திபனும் செலவாகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது, வெறும் செலவாகணும் மட்டும்தான். ஏன்னா அதை வந்து வேறு யாரும் அந்த கிரெடிட்டுக்குள்ளே வரவே முடியாது, ரொம்ப கிரேஸியான ஒரு திங்கரால் மட்டும்தான் அது முடியும். நான் ஜென்ரலாகவே இந்த பழைய போஸ்டரை பார்த்தேன்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே நான் இருக்கணான்னு தேடுவேன். ஒரு சிஃபியா டவுனில் அல்லது 1903 சென்னை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த கூட்டத்துக்கு நடுவில் நான் இருக்கணான்னு பார்ப்பேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு பைத்தியம் ஒன்று இருக்குது. நான் சொல்கிறது அந்த ஓல்டன் டேஸில் நான் என்னவோ இருந்திருப்பேன் அல்லது இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவனுக்கு ஆயிரத்தி ரூபாயில் கிடைச்ச வாய்ப்பும், அகெயின் அதை தொடர்ந்து எனக்கு இந்த சின்ன பழவேற்றியாரில் கிடைக்கிற வாய்ப்பும், என்ன சொல்கிறது நம்மளுடைய கனவு அப்படின்ற மாதிரி. கல்கியோட கனவு தான் இவ்வளோ பெரிய கனவு, கல்கியும் பார்த்திபன் கனவுன்னு ஒன்று எழுதியிருக்காரு. ஆனால் பார்த்திபனுடைய கனவுல என்னைக்கும் கல்கியோட கடையில் அப்படி ஒரு கனவு இல்லை. அந்த கனவு நிஜமாகும்போது எனக்கு வந்து மூணு விதமான பாத்திரங்கள் இதில் கொடுக்கப்பட்டது. நான் எவ்வளவு பெருமையாக ஃபீல் பண்ணணும், மணிசார் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு டேட் இல்லைன்னு சொன்னோன்னா அது எவ்வளோ ஒரு கர்வம் இருக்கு, திமிர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு திமிர் இருந்தது, ஏன்னா அவர் சொல்லி என்னால் பண்ண முடியல. முதல்ல ஒரு பாத்திரம், அப்புறம் ரெண்டாவது மிஸ் ஆச்சு. எப்பவுமே ஒரு குளத்தில் தண்ணியில் விழுந்துட்டானா அவனுக்கு மூணு தடவை சான்ஸ் கிடைக்கும், அதுக்கப்புறம் மூழ்கிடும். அந்த மூணாவது சான்ஸ் தான் இந்த சின்ன பழ வெற்றியார். இதுலேயே எனக்கு கிடைக்காம போயிருந்துன்னு வச்சுங்களேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதனால் இதுக்குள்ளே ஒரு பகுதியாக இருக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த சோழர்கள் நீங்கள் காமிச்ச அந்த டாக்குமெண்ட்ரியில் கூட தெரிகிறது என்னென்னா அவனுங்க வாழ்ந்திருக்கானுங்க, வாழ்ந்ததை பதிவு பண்ணிட்டு போயிருக்கானுங்க. இப்போ நம்ம வாழ்ந்திருக்கோம்ல, இவ்வளோ பெரிய சயின்டிஃபிக் விஷயம் வளர்ந்ததுக்கப்புறம் கூட இப்போ நம்ம எதையுமே பதிவு பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய விஷயங்களை அவன் பதிவு பண்ணிட்டு போயிருக்கான். சாவர வரைக்கும் இருக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, சாவர வரைக்கும் வாழ்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அவனுங்க வாழ்ந்திருக்கானுங்க, அதனால தான் அவனுங்க சோழர்கள். அதை வந்து நம்ம பெருமை கொள்வோம்.